பசும்பொன்னிற்கு இபிஎஸ் வர தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், மக்கள் பாதுகாப்பு இயக்க மாநில செயலாளர் நம்பிக்குமார் தலைமையில் அளித்த மனுவில் தெரிவித்துள்ளதாவது, அக்டோபர் 30 பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குருபூஜை விழாவில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கிறார். அங்கு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க நினைக்கும் எடப்பாடி பழனிசாமியை பசும்பொன்னிற்கு வர தடை விதிக்க வேண்டும். இவ்வாறு மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்திலிருந்து இப்போ வருகிற 30 எடப்பாடி வந்து பசும்பொன் வர்றத அப்படி வரதுக்கு அவர் அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்க போகிறோம். என்ன காரணம்னா 2021 தேர்தலை ஒட்டி ஒரு 10.5 இடஒதுக்கீடு எந்த விதமான ஒரு ஆய்வும் பண்ணாமல் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவுக்கு மட்டும் ஆய்வுலாம் முறைகேடாக செஞ்ச மாதிரி செஞ்சு ஒரு வாக்கு வங்கி காட்டி அப்படி பண்ணிட்டாங்க. அதனால் அப்படி ஒரு செஞ்சதுக்காண்டி அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும். இன்னொரு பக்கம் என்னென்னா, இப்போ 30 தேவர் ஜெயந்தி 5 சித்தருக்காண்டி எல்லா பக்கமும் சுவர் விளம்பரங்கள் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா வேனுக்கும் சொல்லி அதை அழிச்சிட்டு அவங்களுடைய விளம்பரத்தை பண்ணுறது இதை செஞ்சுருக்காங்க. இது ரெண்டுமே கண்டித்து அவர் அந்த பசுமனுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் வரக்கூட வேண்டாம் அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ண கண்டி ஒரு மனு கொடுத்தோம். மனு கொடுக்க 11 பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் அந்த மனு கொடுக்குற இதை செஞ்சுருக்கோம். என் பேர் நம்பிக்குமார், பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தோட மாநில அமைப்பு செய்யணும். வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.